இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசருக்குள்ளே ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாகவே பிடிச்சிருக்குது. ஃப்ரீசருக்குள்ளே மட்டும் தான் ஐஸ் கட்டி பிடிச்சிருக்குன்னு பார்த்தா ஃப்ரீசருக்கு கீழேயும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியாக பிடிச்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பகுதியும் ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்குது, அதே மாதிரி இந்த பகுதியும் ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்குது. இந்த ஐஸ் கட்டி ஆகிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கடந்த 3-4 மாதமாக இருக்குது. எப்போ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து வீட்டில் வர கரண்ட் பில் அதிகமாகிட்டு, அதாவது 350-400 வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா 1500-2000 வருது. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த கதவு திறக்கவே முடியல, ஏன்னா உள்பகுதி ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி ஆகிட்டு, ஐஸ் கட்டி ஆகி இந்த பக்கம் கதவு திறக்க விடாமல் அதை தடுக்குது. இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஆகிட்டுனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஊச்சான ஆயுதத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கதவை திறக்க முடியலன்னு சொல்லி இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்தி குத்தி விடுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக குத்தி விடக்கூடாது, ஏன்னா இந்த ஊச்சான கத்தி அந்த இடத்துல பட்டு அந்த கேஸ் லீக் அவுட் ஆகிட்டா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஊச்சான பொருட்களை வச்சு இந்த பகுதியில் ஃபுல்லாமே நோண்டவே கூடாது. இப்போ இந்த மாதிரி அதிகப்படியான ஐஸ் கட்டி திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நாம ஒரு மெத்தட் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ள மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி பிளக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்ததான் இந்த ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ் கட்டிகள்லாம் கரையிற வர இந்த கதவு அப்புறம் இந்த கதவை இந்த மாதிரி திறந்தே வச்சிருங்க. இந்த மாதிரி எல்லா ஐஸும் கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐஸ் ட்ரேவை வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த தண்ணி உளுந்தா பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும், அதையும் தனியாக வெளியில் எடுத்துருங்க. அடுத்தது அந்த ஃப்ரீசருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஸ்க்ரூ இருக்கும், அதாவது 1, 2, 3, 4 இந்த 4 ஸ்க்ரூவும் தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம இந்த ஃப்ரீசரோட இந்த முன்பகுதியை மட்டும் தனியாக கழட்டணும். இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ஒரு 4 லாக் இருக்கும், இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி மேலேயும் ஒரு 4 லாக் இருக்கும், அதுக்கப்புறம் சைடில் இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த 10 லாக் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ண போது இந்த முன்பகுதி செட்டப் மட்டும் உங்கள் கையில் தனியாக வந்துடும். இப்போ நம்ம கலெக்ட்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இதை தான் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட முன்பகுதி தான் இந்த இடத்துல வரக்கூடிய, இது வச்சு தான் நம்ம கூலிங்கை கூட்டம் குறைக்க நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த தெர்மோஸ்டாட்டில் உள்ள இந்த 2 வயரை தனியாக ரிமூவ் பண்ணிருங்க. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக வெளியில் இழுத்தால போதும் இது மட்டும் தனியாக வந்துடும். இப்போ இந்த தெர்மோஸ்டாட்லேருந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் இந்த பாக்ஸ்க்கு போகிறத உங்களால் பார்க்க முடியும். இதை தான் பார்த்தீங்கன்னா சென்சார்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த சென்சாரை மட்டும் நம்ம தனியாக கழட்டணும். இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த சென்சாரை மட்டும் நம்ம தனியாக கழட்டிடலாம். இப்போ நம்ம கலெக்ட்னா இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சென்சார் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த சென்சரை இந்த மாதிரி லைட்டாக தூக்குனீங்கன்னா இந்த செட்டப் மட்டும் தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கக்கூட இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணும். நம்ம இந்த இடத்துல செட் பண்ண டெம்பரேச்சர் வந்த உடனே இந்த இடத்துல வரக்கூடிய கம்ப்ரஸர் சப்ளையை ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணி கம்ப்ரஸர் வரக்கூடிய சப்ளையை கட் ஆஃப் பண்ணி விட்ரும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கூட கூட இந்த ஏரியா மூலமாக மறுபடியும் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி மறுபடியும் கம்ப்ரஸர் ஆன் பண்ணிவிடும். இதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸர் குளிர் கம்மியாக இருக்கும்போது ஆன் ஆகும், அதுக்கப்புறம் குளிர் கூடனோடனே ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி இது கரெக்டாக நடக்கிறதுனால தான் நமக்கு கரண்ட் பில்லும் மிச்சமாகுது, அதே மாதிரி உள்ள ஐஸ் கட்டி அதிகப்படியாக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட் ரிப்பேர் ஆகிட்டு, அதனால தான் இந்த ஃப்ரிட்ஜில் கூட இந்த கம்ப்ரஸர் 24 மணி நேரம் ஓடி நம்ம கரண்ட் பில்லும் அதிகமாயிருக்கு. அதே நேரத்தில் ஃப்ரீசருக்குள்ள ஐஸ் கட்டி அதிகப்படியாக ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ இந்த தெர்மோஸ்டாட்டை நம்ம கழட்டணும். இதை கழட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நாபை கழட்டணும். இந்த நாபை கழட்டுறதுக்கு இந்த மாதிரி டெஸ்டர் எடுத்துகிட்டு பின்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த நாப் மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அடுத்ததான் இந்த 2 நாபை லைட்டாக அழுத்தம் கொடுத்து பின்னாடி தள்ளிங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட் மட்டும் தனியாக கையில் வந்துடும். இப்போ இந்த தெர்மோஸ்டாட் ரிப்பேர் ஆனதுனால இதே மாதிரி புது தெர்மோஸ்டாட் நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புது தெர்மோஸ்டாட் வாங்கிட்டோம். இந்த தெர்மோஸ்டாட் பார்த்தீங்கன்னா 450 ரூபா வந்துச்சு எங்கள் ஏரியாவில். இது உங்கள் ஏரியாவை பொறுத்து, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரிட்ஜோட மாடல் பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். இந்த தெர்மோஸ்டாட்டை நாம இதில் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த சென்சார் இருக்க இந்த பகுதியை மட்டும் நேராக நிமித்து விட்ருங்க. அடுத்ததான் இந்த தெர்மோஸ்டாட்டை பழையபடி இது இருந்த இடத்துலேயே மாட்டிடலாம். இப்போ அடுத்ததான் இந்த சென்சாரோட இந்த முனிப்பகுதி கரெக்டாக இந்த பிளாஸ்டிக் கீழே வர மாதிரி செட் பண்ணிவிட்டு இதில் போட்டு லாக் பண்ணிடுங்க. அடுத்ததான் சென்சார் இருக்கிற இந்த பகுதியை கீழே பழையபடி இந்த இடத்துல வச்சுட்டு மேலே ஸ்க்ரூ போட்டு டைட்டாக மாட்டிருங்க. அடுத்ததான் இந்த 2 வயரையும் பழையபடி இருந்த இடத்துல மாட்டிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள கம்ப்ரஸர் கரெக்டாக தேவையான நேரத்தில் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. இப்போ ஒரு உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் அதிகப்படியாக ஐஸ் கட்டி பிடிக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இதில் அனுபவம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுறவங்க கொடுத்து கண்டிப்பாக சரி பண்ணியிருக்கேன். எதனால இந்த பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக சரி பண்ண சொல்கிறோன்னா இந்த மாதிரி கம்ப்ரஸர் 24 மணி நேரம் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வரும். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரிட்ஜோட லைஃபும் குறைஞ்சிரும், ஏன்னா கம்ப்ரஸர் தேவையில்லாமல் அதிக நேரம் ஓடிட்டு இருக்குது.